கருணாநிதியோடு திமுக முடிந்துவிட்டது. காங்கிரசுக்கும் இனி எதிர்காலம் இல்லை. ஓசூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சாடல். நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் இன்று முதல் கொரோனா தடுப்பூசி. கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லை என மத்திய அரசு விளக்கம். இன்று முதல் 5ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து 3000 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏற்பாடு. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள கூடுதலாக 2 மணி நேரம். மாலை 7 மணி வரை பரப்புரை மேற்கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் அனுமதி. தமிழகத்தில் ஒரே நாளில் 2500க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பாதிப்பு. சென்னையில் தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை 1000ஐ நெருங்கியது. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பொய் மட்டுமே மூலதனம். தேர்தல் பரப்புரையில் முதல்வர் பழனிசாமி பேச்சு. கடந்த 2 தேர்தல் வாக்குறுதிகளையே அதிமுக நிறைவேற்றவில்லை. பழனியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சனம். அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவச பயணம் செய்வதற்கான திட்டத்திற்கு பஞ்சாப் சட்டப்பேரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. நந்திகிராமில் என்னை தாக்கியவர்களின் வீடியோ என்னிடம் உள்ளது என்றும் அதனை தேர்தலுக்கு பிறகு வெளியிடுவதாகவும் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். நாட்டில் எந்த மாநிலத்திலும் கொரோனா தடுப்பூசிக்கு பற்றாக்குறை இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். சூரரை போற்று திரைப்படம் உடான் என்கிற பெயரில் இந்தியில் டப் செய்யப்பட்டு அமேசான் பிரைம் ஓடிடியில் April 4 வெளியாக உள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட 4வர் குழு தங்களின் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. மின்கசிவால் ஏற்படும் தீ விபத்துக்களை தடுப்பதற்காக ரயில்களில் செல்போன்களை சார்ஜ் செய்யும் வசதி இரவு நேரத்தில் துண்டிக்கப்படும் என ரயில்வேத்துறை அறிவித்துள்ளது. காஷ்மீர் பிரச்சினையை தீர்த்தால் மட்டுமே அமைதி சாத்தியம் என்று பிரதமர் மோடிக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் நேற்று அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டத்தில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. IPL போட்டியிலிருந்து ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் மார்ஷ் விலகியுள்ளார். IPL போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடிப்பது கடினம் என முன்னாள் கிரிக்கெட் வீரரும் வர்ணனையாளருமான கவாஸ்கர் கருத்து தெரிவித்துள்ளார். கருணாநிதிக்கு பிறகு திமுகவின் அரசியல் பயணம் முடிந்துவிட்டது. காங்கிரசுக்கும் இனி எதிர்காலம் இல்லை என்பதால் தமிழக மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் தள்ளி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கெலமங்கலம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க அடுத்த 5 ஆண்டுகளில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் இணைந்து உருவாக்கும் என்றும் இதற்காக பிரதமர் மோடியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் இரட்டை எஞ்சின் போல இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் ராணுவ தளவாட உற்பத்தி மையத்தை உருவாக்கி வேலைவாய்ப்புகளை பெருக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், கொரோனா பாதிப்புக்கு பின்னரும் நாடு 11.5% வளர்ச்சியை கண்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார்.
விவசாயிகளுக்கு 2000 வீதம் 6000 ரூபாய் வழங்குவது போல இனி மீனவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது என்றும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வரும் 2024 ஆண்டுக்குள் சுத்தமான குடிநீரை குடிநீர் குழாய் மூலம் வழங்குவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். காங்கிரஸ் திமுக ஆட்சிக் காலத்தில் நடந்த 2G 3G போன்ற ஊழல்கள் எந்த காலத்திலும் மோடி ஆட்சியில் நடக்கவே நடக்காது என்று உறுதியளித்த ராஜ்நாத் சிங் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இனி எதிர்காலம் இல்லை என்பதால் அவற்றை நம்பி வாக்களிக்க வேண்டாம் என்றும் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டார். நாற்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் இன்று முதல் நாடெங்கும் தொடங்குகிறது. கொரோனா தடுப்பூசி போடும் திட்டம் கடந்த ஜனவரி 16 நாடெங்கும் முதன் முதலில் தொடங்கியது. முதலில் மருத்துவத் துறையினருக்கு போடப்பட்ட நிலையில் பின்னர் முன்களப் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கடந்த மார்ச் 1 முதல் 60 கடந்தவர்களுக்கும் 45 வயதை கடந்த இணை நோய் உள்ளவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதையடுத்து 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. 45 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் அரசு மருத்துவமனைகளிலோ அல்லது தனியார் மருத்துவமனைகளிலோ தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் ஸ்புட்னிக் தடுப்பூசியை போட மத்திய அரசு அனுமதிக்கும் என எதிர்பார்ப்பதாக அதை இந்தியாவில் தயாரித்து சோதித்து வரும் டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக இன்று முதல் 5 வரை சென்னையிலிருந்து 3090 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இன்று முதல் 5 வரை சென்னையிலிருந்து தினசரி இயக்கக்கூடிய 2225 பேருந்துகளுடன் 3090 சிறப்பு பேருந்துகள் என மொத்தம் 14215 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கோவை, திருப்பூர், சேலம், பெங்களூர் ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு 2644 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இன்று முதல் 3 வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட உள்ள நிலையில் 4, 5 ஆகிய 2 மாதவரம், கே நகர், தாம்பரம் பேருந்து நிலையங்கள், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி, கோயம்பேடு ஆகிய பேருந்து நிலையங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் ஏப்ரல் 4 முடிவடையும் நிலையில் அன்று இரவு 7 வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் 5 அனல் காற்று வீசும் என்பதால் பகல் 12 முதல் 4 வரை தேர்தல் பிரச்சாரம் செய்வதை அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதை கணக்கில் கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான ஏப்ரல் 4 கூடுதலாக 2 பிரச்சாரம் செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4 இரவு 7 வரை தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 2579 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுகாதாரத்துறையின் அறிக்கையில் தமிழகத்தில் நேற்று 83204 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 2579 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் மூலம் மொத்த கொரோனா பாதிப்பு 886673 அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பு குணமடைந்து 1527 பேர் வீடு திரும்பியுள்ளனர். இதுவரையில் 858075 பேர் கொரோனா பாதிப்பு குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனா பாதிப்பால் மேலும் 19 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் மட்டும் 969 பேருக்கும், செங்கல்பட்டில் 250 பேருக்கும், கோயம்புத்தூரில் 273 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புரை செய்கிறார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் பரப்புரை மேற்கொண்ட போது இவ்வாறு அவர் கூறினார். பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டாலும் மக்கள் மயங்க போவதில்லை. உண்மை எது பொய் என்று மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை பேசுவதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யையே மூலதனமாக கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறாரே திரு ஸ்டாலின். அவருடைய மூலதனமே பொய். அதை வைத்துத்தான் இன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தை முன்வைத்துட்டார். இன்னைக்கு எவ்வளவு பொய் பேசினாலும் மக்களிடத்தில் எதிர்படவில்லை என்று சொல்லலாம். அத்தனை திட்டங்களை நாம் மக்களுக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றோம்.
விருதுநகரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பாண்டுரங்கனை ஆதரித்து விருதுநகர் நகராட்சி திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பேசினார். அப்போது பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றால் ஊழல் ரவுடித்தனம் பெண்களை இழிவுபடுத்தும் செயல்கள் அரங்கேறும் என்றும் இதனை ஒவ்வொரு வீடாக சென்று மக்களிடம் எடுத்துக் கூறி காங்கிரஸ் திமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும் என்றும் கூறினார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 10 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக சிலிண்டர் விலை தொடர்ச்சியாக உயர்த்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது முதன்முறையாக விலை குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மானியமற்ற சிலிண்டர் விலை 835 ரூபாயாக இருந்த நிலையில் அது தற்போது 825 ரூபாயாக குறைக்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்ததன் எதிரொலியாக தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் காரியாப்பட்டி பேருந்து நிலையம் முன்பு திறந்த வேனில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் பொய் பிரச்சாரத்தில் திமுகவை அடித்துக் கொள்ள ஆள் இல்லை என்றும் ஆனால் தற்போது திமுகவினரை அதிமுகவினரை கண்டு அசந்து விட்டார்கள் என்றும் கூறினார். நீட் தேர்வை கொண்டு வந்த திமுக எப்படி நீட் தேர்வை ஒழிக்கும் என குறிப்பிட்ட அவர் வியாபாரிகள் நிம்மதியாக வியாபாரம் செய்ய முடியாது எனவும் தினகரன் கூறினார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சதாசிவத்தை ஆதரித்து கருங்கல்லூர் கிராமத்தில் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் இந்த பகுதியில் படிக்கும் வன்னியர் என மாணவ மாணவிகள் 10.5% இடஒதுக்கீட்டில் படித்து மாவட்ட ஆட்சியராக பணியில் சேர்ந்தால் அவர்களுக்காக நான் ஒரு நாள் கார் ஓட்ட தயாராக உள்ளதாக கூறினார். மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என்றும் ஆனால் தமிழகத்தில் உள்ள 12 மதுபான தொழிற்சாலைகளில் 7 ஆலைகளை திமுகவினர் நடத்தி வருவது வெட்கத்துக்குரியது என்றும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்குமாரை ஆதரித்து அக்கட்சித் தலைவர் விஜயகாந்த் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தில் திறந்த வேனில் நின்றபடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அவர் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து கையை உயர்த்தி வணங்கினார். முன்னதாக தேமுதிக தொண்டர்கள் ஆட்டம் ஆடி பட்டாசு வெடித்து பூக்களை தூவி விஜயகாந்தை வரவேற்றனர். இலங்கை பத்தரமுள்ள கோட்டை சோலிஸ் தனியார் விடுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரா கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில் உள்நாட்டு மக்களை ஏமாற்றுவதே போன்று சர்வதேச சமூகத்தை ஏமாற்றிவிட முடியாது என்றும் பொருளாதாரம் சர்வதேச உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் இலங்கை தற்போது உள்ளது என கூறினார். மேலும் சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்படும் ஆபத்தான நிலையில் இலங்கை உள்ளது எனவும் இதனை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இலவசம் வந்து யாருக்குமே பயன் இல்லைங்க. ஒரு உண்மையான அரசியல்வாதியோட வெற்றிங்கிறது இலவசம் கொடுக்காம வாங்குறது. இலவசம் கொடுத்து வாங்கின வெற்றி உண்மையான வெற்றி இல்லை, அதனால அவங்களுக்கு பலன் கிடையாது. அது இந்த இலவசங்களை அறிவிக்கிறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஏதாவது அடிப்படை அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியை குறைக்கிறது. ஏன்னா இலவசங்கள் கொடுத்தா யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்கவுங்க வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இலவசங்களை மாற்றி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கண்ணோட்டம். இலவசங்கள் தேவையில்லை, இலவசங்களால் அதிக பயனடைகிறது அரசியல்வாதிகள் தான். பார்த்திங்கன்னா தூண்டில் மீட்டுற மீன் மாதிரி தான், இப்போ சின்ன புழு காசைப்பட்டு மீன் போய் மாட்டிக்குது. அது மாதிரி மக்கள் இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு 5 வருஷம் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. இலவசங்கள் என்பவை என்னை பொறுத்தவரை மாணவர்களுக்காக கல்விக்காக மட்டும் இருந்தால் அது நிச்சயம் மக்களிட பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பு இருக்கும். இலவசங்கிறது வந்து மக்களுக்கு பயன்படுறதோட அரசியல்வாதிகள் தான் அதிகமாக பயன்படுது. எதுக்காக சொல்கிறேன்னா, இலவசம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்குறாங்களே தவிர மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க அவ்வளோதானே தவிர மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக கிடையாது. அது மக்களை வந்து சுயமாக சிந்திக்க கூட விடலை. அதனால் இலவசங்கிறது அரசியல்வாதிக்கு தான் பயன்படுது. இலவசங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இலவசம் கொடுக்குற அன்றைக்கு இது மக்களுக்கு பயனாக இருக்கும், ஆனால் அரசியல்வாதி தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ இலவசங்கள்னால மக்கள் அன்னைக்கு பயனடைகிறாங்க, அரசியல்வாதிகள் தொடர்ந்து பயனடைகிறாங்க.
புதுச்சேரியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் திறந்தவழி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மைக் வேலை செய்யாததால் கட்டுப்பான கமல்ஹாசன் கையில் இருந்த டார்ச் லைட்டை வேனினுள் தூக்கி எறிந்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் மற்றும் வேட்பாளர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் 9வது முறையாக அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் செங்கோட்டையன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் குழந்தைகள் என 100க்கு மேற்பட்டவர்கள் ஆரத்தி எடுத்தும் பூர்ண கும்ப மரியாதை செலுத்தியும் சால்வை அணிவித்தும் செங்கோட்டையனை வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஆர்ச் கேட் எதிரே நெய்வேலி திமுக வேட்பாளர் சபா ராஜேந்திரனை ஆதரித்து விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் அக்கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் துரை சந்திரசேகரை ஆதரித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் தங்கபாலு மீஞ்சூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் உள்ள அனைத்து தொழில் நிறுவனங்களையும் மத்திய அரசு தனியாருக்கு தாரை வார்த்து வருவதாக குற்றம் சாட்டினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் 141 முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு 6 வார கால மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டது. ராணுவ பயிற்சி மையத்தின் தலைவர் ராஜேஸ்வர் சிங் சத்திய பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய பிரிகேடியர், ராணுவ வீரர்களுக்கு தரமான பயிற்சி அளிக்கும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்களின் கடின பயிற்சியை வெகுவாக பாராட்டினார். கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் தியாகராஜன், தேர்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுக்கு தபால் வாக்குகளை தேர்தல் ஆணையம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் இதுவரை 30% பேருக்கு மட்டுமே தபால் வாக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாமல் மன வருத்தம் அடைவதாகவும் அவர் தெரிவித்தார். உடனே தேர்தல் ஆணையம் உரிய முறையில் அனைவருக்கும் ஜனநாயக கடமையாற்ற தபால் வாக்குப்பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையே தேர்தல் பணியிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என கூறினார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இரும்பூதுப்பட்டி பேருந்து நிலைய பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ராஜேந்திரன் தலைமையிலான குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏடிஎம்மில் பணம் நிரப்புவதற்காக சென்ற வாகனத்தை ஆய்வு செய்ததில் உரிய ஆவணங்கள் ஏதுமின்றி இருந்த ரூபாய் 56 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் பறிமுதல் செய்த பணம் குளித்தலை சார் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் April 6 நடைபெறுவதையொட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சத்தியமங்கலம் அருகே உள்ள செண்பகபுதூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோவையிலிருந்து மைசூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கர்நாடக மாநில அரசு பேருந்தை நிறுத்தி சோதனையிட்டனர். அதில் ஒரு பயனிடம் 7.18 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. பணம் கொண்டு சென்றவர் கோவை மாவட்டம் அன்னூர் பகுதியைச் சேர்ந்த தாமோதரன் என்பதும், தானிய வியாபாரம் செய்து வரும் இவர் கர்நாடக மாநிலம் மைசூர் சென்று தானியங்களை கொள்முதல் செய்வதற்காக பணத்தை கொண்டு சென்றதாக தெரிவித்தார். இருப்பினும் உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தோப்புத்துறை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வேதாரண்யத்திலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்ற காரை சோதனை செய்தனர். அதில் 1,09,000 ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்ததால் அந்த பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வேதாரண்யம் வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். டிடிஎல்
நாட்டில் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? தமிழ்நாட்டில் எம்எல்ஏ மட்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை பேர் எம்எல்ஏவா? எம்எல்ஏவா திருண்டி கேட்டீங்கன்னு எம்எல்ஏ பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் சார்? தமிழ்நாட்டில் 284 எம்எல்ஏ இருக்கிறாங்க. எத்தனை தொகுதி பாருங்க? அது ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு 50 பேர் இருப்பாங்களா சார்? சார் தான் எம்எல்ஏ வந்து 47 நினைக்கிறேன். 50 இருப்பாங்க. வரமே என்ன ஒரு 100 பேர் இருப்பாங்களா? இல்லையா? சரி ஒரு 100 தெரியாது. 254 ஒருத்தர் போயிட்டாங்களா? அவங்க கீழே வராங்க. எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு 700 எம்எல்ஏ இருக்கும். யார் ப்ரோ ஞாபகம் வச்சிருப்பா? ஏதாவது நல்லது பண்ணா ஞாபகம் வச்சிருப்பா. 234 எம்எல்ஏ. 234 234 234 படை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியான திருக்கல்யாண வைபவம் பக்தர்களின் அரோகரா கோஷம் ஒலிக்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோயிலில் உள்ள திருவாச்சி மண்டபத்தில் வேதங்கள் முழங்க கோவில் சிவாச்சாரியர்கள் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையாக மண்டபத்தில் நின்று சுவாமிகளுக்கு பட்டாடை சூட்டி மாலை மற்றும் வைபவத்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களின் அரோகரா முழக்கம் விண்ணை பிளக்க தங்கத்திலான திருமங்கல்யம் தெய்வானைக்கு சூட்டப்பட்டு திருமண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான ஐயாரப்பர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு ஐயாரப்பர் வார வழிபாட்டு மன்றம் சார்பில் அம்மன்றத்தின் தலைவர் கனக சபை ரூபாய் 30 லட்சம் சொந்த செலவில் இலுப்பை மரத்தால் செய்யப்பட்ட திருத்தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஆதீனம் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று திருத்தேரை வனம் பிடித்து இழுத்து வெள்ளோட்டத்தை துவக்கி வைத்தார். தேர் 4 வீதிகளின் வழியை சுற்றி வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. இதில் ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் அம்பலவாணா தம்பிரான் சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து கருவலூரில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் உள்ளது. ஆண்டுதோறும் இக்கோவிலில் திருத்திருவிழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருத்திருவிழா கடந்த சனிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வாக மாரியம்மன் திருத்தேருக்கு எழுந்தருளல், திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் மற்றும் தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஓஎஸ் மணியன் கூட்டணி கட்சியினருடன் வீதி வீதியாக நடந்து சென்று வர்த்தகர்களிடமும் பொதுமக்களிடமும் வாக்கு சேகரித்தார். இதேபோல் அமமுக வேட்பாளர் ஆறுமுகம் கூட்டணி கட்சியினருடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அப்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வேடமிட்ட தொண்டர் ஒருவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ராசேந்திரன் வேதாரண்யம் நகர பகுதிகளில் தனது கட்சியினருடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாறிலேயே அதிமுக செய்தி தொடர்பாளர் புகழேந்தி தேனியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், குழப்பத்தை ஏற்படுத்தி கெட்ட எண்ணங்களோடு செயல்படும் தினகரனின் அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தலோடு முடியப் போகிறது எனவும், திமுக தலைவர் ஸ்டாலின் போடி நாயக்கனூரில் பரப்புரை மேற்கொண்ட போது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை துரோகி என குறிப்பிட்டார். ஆனால் எம்பி பதவி உள்ளிட்ட அனைத்து சுகத்தையும் அதிமுகவில் அனுபவித்த தங்க தமிழ்ச்செல்வன் என்ற ஒரு துரோகியை அருகிலேயே வைத்துக் கொண்டு சொல்வதுதான் கொடுமையான விஷயம் என கூறினார். பக்கத்தில் துரோகியை வச்சுட்டே சொல்றாரு. எங்க இருக்காரு தங்க தமிழ்ச்செல்வன்? பக்கத்தில் இருக்காரு. எம்பி பதவி,
அத்தனை சுகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனுபவித்து விட்டு ஆண்டிப்பட்டியை விட்டு இங்கே வந்து நிற்கிறாரு. ஜம்பை வந்துட்டாரு. அவர் இந்த இயக்கத்திற்கு பதவிகளை அனுபவித்து வந்தவர். அவர் துரோகி. அவரை சேர்த்து கொண்டு இங்கே வந்து சீட்டை கொடுத்துருக்காரு. ஈரோடு மாவட்டம் தாழவாடி அடுத்த அருள்வாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் மல்லேசா. கூலி தொழிலாளியான இவர் தனது மாடுகளை தனது தோட்டத்தில் மேய்ச்சலுக்கு விட்டிருந்தார். அப்போது தோட்டத்தில் கிடந்த நாட்டு வெடிக்குண்டை பசுமாடு கடித்து வெடித்ததில் பசுமாட்டின் வாய்ப்பகுதி கிழிந்து முகம் சிதைந்தது. பின்னர் விவசாயி காயமடைந்த மாட்டை ஆட்டோவில் ஏற்றி தாழவாடி காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து தங்கள் பகுதியில் தொடர்ந்து நாட்டு வெடிக்குண்டு வெடித்து 4 மாடுகள் உயிரிழந்துள்ளன எனவும் வனத்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் கூறினார். பின்னர் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதி அளித்ததை அடுத்து சிகிச்சைக்காக பசுவை கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அப்போது வெடிக்காமல் கிடந்த நாட்டு வெடிக்குண்டையும் எடுத்து வந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அதிகத்தூர் ஊராட்சியில் கார் உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வந்தது. இந்த தொழிற்சாலை பிரான்ஸ் நாட்டு நிறுவனத்திற்கு கைமாறியது. இதனால் அங்கு பணியாற்றி வந்த நிலம் கொடுத்த விவசாயிகளின் குடும்பத்தினர் 22 பேர், ஒப்பந்த தொழிலாளர்கள் 173 பேருக்கு வேலை தர மறுத்துவிட்டது. இதனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கும் நிலம் வழங்கிய விவசாயிகளின் குடும்பத்தினருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொழிற்சாலை முன் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்த தொழிலாளர்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த திருவள்ளூர் நகர போலீசார் தொழிலாளர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஆலங்காயம் ஒன்றியம் மிட்டூர் பகுதியில் வேட்பாளர் இல்லாமல் அதிமுகவைச் சேர்ந்த இருவர் கிராமம் கிராமமாக இருசக்கர வாகனத்தில் ஒளிபெருக்கி வைத்துக் கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஏப்ரல் 6 தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அத்தொகுதிக்குட்பட்ட பொம்மிடி நகர், வாவூசி நகர், குறிஞ்சி நகர், அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட 15 வார்டுகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமைச்சர் சரோஜா ராசிபுரம் அடுத்த பல்லவநாயக்கம்பட்டி, பி மேட்டூர், குமாரபாளையம், கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களிடையே பேசுகையில் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது போல் அனைத்து நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரியகுளம் வடகரை பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த பகவதி அம்மன் கோவிலின் மாசி திருவிழா வெகு சிறப்பாக தொடங்கியது. விழாவின் 2 நாளான நேற்று தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி 25 பேர் கொண்ட பல குழுக்களால் ஆன பக்தர்கள் கைகளில் தீச்சட்டியை ஏந்தியவாறு நகரின் முக்கிய வீதிகளில் பக்தி பரவசத்துடன் வலம் வந்து தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தெய்வங்களின் வேடம் அணிந்த ஊர்வலமும் நடைபெற்றது. மாவட்டம் குளித்தலை அருகே சிவாலயம் ஊராட்சிக்குட்பட்ட நொச்சிப்பட்டி பகுதியில் நாயக்கர் சமூகத்தினரின் சல இறுதி திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் கரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மாவட்டங்களில் உள்ள நாயக்கர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் குளித்தலை சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் என்ஆர் சந்திரசேகருக்கு மேளதாளத்துடன் தேவராட்டம் ஆடி பொதுமக்கள் வரவேற்றனர். தொடர்ந்து பொதுமக்களிடம் காலில் விழுந்து வேட்பாளர் என்ஆர் சந்திரசேகர் வாக்குகளை சேகரித்தார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிவதற்கு சில நாட்களே உள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவரும் வகையில்
புது புது யுத்திகளை கையாண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஃபாத்திமா ஃபர்கானா என்ற பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார். அவர் மாப்பிள்ளை குப்பம், மேல்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ராயல் என்ஃபீல்டு இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்று வாக்கு சேகரித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக திமுக வேட்பாளர்களின் பிரச்சாரம் களை கட்டியுள்ளது. அதிமுக வேட்பாளர் முருகன் பெரியகுளம் அருகே உள்ள கீழ வடகரை ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பிரச்சாரத்திற்கு முன்பாக டிரம்ஸ் மேளத்திற்கு ஏற்றவாறு சிறுவர்கள் நடனமாடி சென்றனர். இதேபோன்று திமுக வேட்பாளர் சரவணகுமார் பெரியகுளம் பகுதியில் உள்ள கிராமப்புறங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பிரச்சாரத்திற்கு முன்பாக சென்றவர்கள் டிரம்ஸ் மேளத்திற்கு ஏற்றவாறு நடனமாடியபடியே சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செய்யாறு அதிமுக வேட்பாளர் தூசி மோகன் சமோசா கடையில் நின்று சமோசா பொறித்து பொதுமக்களிடம் கொடுத்து வாக்கு சேகரித்தார். மேலும் அதிமுக வேட்பாளர் தூசி மோகன் வெற்றி பெறுவதற்கு வரத ஆஞ்சநேயர் கோயிலில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் 108 தேங்காய்கள் உடைத்தனர். செய்யாறு நகரில் அதிமுக வேட்பாளர் தூசி கே மோகன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொடநகர் பகுதியில் வாக்கு சேகரிக்கும் போது கடந்த 15 ஆண்டுகளாக சாலை வசதி செய்யவில்லை என்றும் கடந்த 2 மாதமாக குடிநீர் வசதி கிடைக்கவில்லை என கூறி பிரச்சார ஊர்வலத்தையும் இருசக்கர வாகனத்தில் வந்த தொண்டர்களையும் மறித்து அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். பின்னர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி போலீசார் சாலையை மறித்தவர்களை அப்புறப்படுத்தினர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற சில நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் வேட்பாளர்கள் வாக்காளர்களை கவர தினமும் பல வித்தியாசமான முறையை பயன்படுத்தி கவர்ந்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் யுவராஜாவை ஆதரித்து திரைப்பட நகைச்சுவை நடிகர்கள் கிளி ராஜேந்திரன், சித்திரகுப்தன், கங்காராவ் மற்றும் ரம்யா ஆகியோர் நடனமாடி வாக்காளர்களை கவர்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி அமமுக கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசன் கொரக்கோட்டை கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது அமமுக நிர்வாகி விநாயகம் மற்றும் தேமுதிக நிர்வாகி வெங்கடேசன் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. கூட்டணி கட்சி நிர்வாகிகளிடையே ஒற்றுமை இல்லாதது கோரைக்கோட்டை கிராம மக்களை குழப்பமடைய செய்தது. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 6 தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலை ஒட்டி மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபாட்டில்கள் கள்ளத்தனமாக விற்பனை செய்து வருவதாகவும் வாக்காளர்களுக்கு வழங்குவதற்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக மொடக்குறிச்சி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜெயராணிக்கு புகார் வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கோட்டக்கலால் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் டாஸ்மாக் கடையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் அவள் பூந்தரையில் உள்ள டாஸ்மாக் கடையிலும் சோதனை நடைபெற்றது. நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரனை ஆதரித்து அக்கட்சியின் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் நம்பி தலைவன்பட்டயம் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டாா்.